ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கே போகிறதுக்காக இப்படி கிளம்பி நிற்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னால் போட்டிருக்கேன்னு சொன்னு வச்சுக்கோங்க, செம்ம காமெடியாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் அம்மாஸ் கிச்சனுக்கு போகிறோங்க. ஜெயலலிதா அம்மா இங்கேயும் செம ஃபேமஸ் தான், உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட பேரில் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அதுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகே, அம்மாஸ் கிச்சனுக்கு வந்துட்டோம், அது ஓப்பனாக இருக்குது. நார்மலாக நாங்கள் இங்கே ஒரே ஒரு வாட்டி வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு, மத்தியானம் லஞ்சு வாழலை சாப்பாடு போட்டிருந்தாங்கங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் வெறும் $20 கிடச்சிது. ஃபுல்லாக சாப்பிடலாம், அன்லிமிட்டட் மீல்ஸுங்க. $20 சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் அதுக்கு அப்பாயின்மெண்ட், அதாவது முன்னாடியே ரிசர்வ் பண்ணி நம்ம புக் பண்ணிவிட்டு வரணும். அண்ட் 4:00 வரைக்கும் தான் லஞ்ச் சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரே பந்தி மாதிரி பரிமாறுவாங்கங்க, கல்யாண சாப்பாடு மாதிரி பரிமாறுவாங்க. இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப பெரிய டெக்கரேஷன்ஸோ ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோட்டல் தாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு சிக்கன் டின்னர் ஒரு லேம் டின்னர் தான் வாங்கியிருந்தோம். இது ஒரு காம்போ மாதிரி, ஒரு பரோட்டா கொஞ்சம் குஸ்கா, அப்புறமா வந்து லேம் டின்னரில் கொஞ்சம் லேம் கிரேவி அண்ட் லேம் தொக்கு கொடுத்துருந்தாங்க. சிக்கன் டின்னரில் வந்து சிக்கன் 65 லேம் சாரி சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்கங்க. ஈவினிங் டின்னருக்கு இதுவே போதும் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு. நல்ல ஃபில்லிங்காக தாங்க இருந்தது. பிரியாணி வந்து சீரக சம்பாவில் பண்ணியிருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உண்மையிலே சொன்னால் ரொம்ப ரீசனபிளான ஒரு ஹோட்டல். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் கிடைக்குது. அதுவும் நம்ம ஊர் டேஸ்ட்டில், நம்ம தமிழ்நாடு டேஸ்ட்டில் சவுத் இண்டியன் ஃபுட் இங்கே கிடைக்குதுங்க. டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி வேணும்னா விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே தெரியும். இங்கே பாருங்கள், நான் ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணேன், ஒரு ஃபிஷ் ஃப்ரை வரும்னு பார்த்தா 4-5 ஃபிஷ் ஃப்ரை வந்திருக்குங்க. என்னால் சாப்பிட முடியாது. என் பையன் ஒன்று சாப்பிட்டா நான் 2 சாப்பிட்டேன், தட்ஸ் இட். அது மீதியை 2 பீஸை வந்து நாங்கள் பார்சல் பண்ணிட்டோம். உண்மையிலே சொல்கிறேங்க, நம்ம தமிழ்நாட்டு ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. சாப்பிட சாப்பிட வந்து ரொம்ப பிடிச்சிது. என் பையன் கிண்டல் பண்ணிகிட்ருக்கான் அந்த பக்கம், சாப்பிட்றது இல்லாமல் வீடியோ எடுப்பேன்னு. அவனுக்கு என்னை கலாய்க்கிறது தான் வேலை. உனக்கு வயசாகிடுச்சுமா, தேவையில்லாமல் சீன் போடாதன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட சிம்பிளை காமி அப்படின்னா, ஸோ அதுதான் அந்த ரெட்டை இலை சின்னத்தை நான் காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் ஹீரோயின் மாதிரி குடிச்சிட்ருக்கேன். இது வந்து டெசர்ட்டுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண பாயசம். எல்லா இடத்துலையும் பாயசம் கேசரிலாம் செம சூடாக தராங்கங்க. நம்மளும் பொறுமை இல்லாமல் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுறோம் சூடு தெரியாமல். ஓகே, இப்போ பாயசம் வந்ததும் பாயசத்தை ஆற வச்சு குடிச்சிட்டு ஃபிஷ் ஃப்ரையை வந்து பார்சல் பண்ண சொல்லிவிட்டு, ஜோக்ஸ் அப்பார்ட் பாயசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க டெசர்ட்டில். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பாயசம் மாதிரி அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த லிக்விடிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கலர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒரு மாதிரி நம்ம வீட்டில் பண்ணால் ஒயிட் கலரில் பண்ணுவோம், அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு எல்லோவிஷாக இருந்தது. என் பையன் போதும் போதும் கிளம்பு அப்படின்ட்டான். என் பையன் தான் இப்போ பார்த்திங்கன்னா போய் பில் பண்ண போயிருந்தான். இங்கே வந்து நமக்கு பில்லு டேபிளுக்கு வராதுங்க, நம்ம போய் அங்கே கேஷ் கவுண்டரில் நின்று கேட்டு கட்டிட்டு வரணும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் டின்னர், ஒரு லேம் டின்னர், ஒரு பாயசம், ஒரு ஃபிஷ் ஃப்ரைக்கு சேர்த்து $48 வந்ததுங்க. உண்மையிலே இது ரீசனபிளான ப்ரைஸ் தான். பட் இந்த ஹோட்டல் வந்து பிராம்டன்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இது டொரண்டோவில் இருக்க எட்டோபிகோவில் இருக்குங்க. இதோட மெனு கார்டு கூட நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸஸ் எல்லாமே செம்ம ரீசனபிளாக, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸஸ் தான். ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது நல்ல கிளைமேட்டாக இருந்ததுங்க. நான் ஈவினிங் கிளைமேட்டே செக் பண்ணாமல் வந்துட்டேன். நான் ஜர்க்கின் அதனால தான் போடாமல் வந்தேன். ஸ்வெட்டர் இது குல்லா மட்டும் போட்டுட்டு அழகாக சுடிதாரோடு வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தா செம்மையாக பனி கூட்டிகிட்ருக்குங்க, பனிமழை பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் போகும்போது இந்த ஸ்னோலாம் இல்லவே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 30-45 minutes நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ ரோடை பாருங்கள், செம்மையாக பிளாக் ஆகி நிற்கிது. ஒரு மாதிரி ஃபுல்லாக ஸ்னோ கூட்டிகிட்ருக்கு. இந்த மாதிரி ஸ்னோ டைமில் வந்து டிரைவிங் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குங்க. சம்டைம்ஸ் வந்து டயர் ஸ்லிப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்னோ டைமில் நாங்கள் அதிகமாக வெளியில், ஸ்னோ ஸ்டாம்லாம் வரும்பொழுது எங்களுக்கு அலர்ட் வந்துடும், நாங்கள் அதிகமாக வெளியில் போக மாட்டோம்.
பட் இந்த இந்த கிளைமேட்டை நம்ம வந்து டாலரேட் பண்ணுறது தாங்க கனடாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா இங்கே ஹோம்லெஸ்ஸாக இருக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் பாருங்கள் என்னோடய வீடியோவில், இந்த மாதிரி பனி கொட்டினா நீங்கள் எங்கே போய் படுப்பீங்க? நம்ம ஊர் மாதிரி பஸ் ஸ்டாப்லாம் சாதாரணமாக நல்லா க்ளோஸ்டாக அப்படிலாம் இருக்காதுங்க. இங்கே இந்த ஊர் பஸ் ஸ்டாப் வந்து கண்ணாடியில் தான் செஞ்சுருப்பாங்க, ஒரு மாதிரி கண்ணாடி பிளாஸ்டிக்கில். அதில் போய் நின்றிங்கன்னா வெயிலும் செமையாக உங்களுக்கு உள்ளே வரும். இந்த மாதிரி ஸ்னோ டைம்லேயும் செம்ம குளிர் அடிக்குங்க. பஸ்ஸில் போகிறவங்களோட கதி அதோ கதி தான் இந்த ஸ்னோ டைமில். ஆனால் இங்கே இருக்க மக்கள் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, போன வருஷம் வரைக்கும் நல்லா ஸ்னோ கொட்டிகிட்டு இருந்தது, இந்த வருஷம்லாம் ஸ்னோவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் காரில் போகிறவங்களுக்கு அந்த ஸ்னோ இல்லைங்கிறத கவலை. பஸ்ஸில் போகிற எங்களுக்கு, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உண்மையிலே சொல்கிறாங்க, ஸ்னோ கொட்டுச்சுன்னா ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குங்க. ஒரு பக்கம் குளிருங்க, 3 செட்டு 4 செட்டு ட்ரெஸ்ஸு அதுவே வெயிட் ஆகிடும், கையில் இருக்கக்கூடிய ஒர்க் பேக்கு அது இதுன்னு தூக்கிட்டு போகணும். கார் இல்லாதவங்களுக்கு இந்த கனடாவில் வாழறது ரொம்ப கஷ்டங்க. பஸ்ஸில் போகிறது, பஸ்ஸு அதை விட மோசங்க. பஸ் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டே போகலாம். நம்ம ஊர்லலாம் வந்து பஸ் ஏறி போனால் நார்மலாக, இப்போ காரில் போனால் ஒரு 30 மினிட்ஸில் போகிற விஷயத்துக்கு பஸ்ஸில் 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஆகும். இங்கே நீங்கள் காரில் போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சுன்னா பஸ்ஸில் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க. அதுவும் இல்லாமல் பஸ் அப்பப்போ கேன்சல் ஆகிடும் இந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸால். இப்போ நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே, எங்கள் காண்டோக்குள்ளே வந்துட்டோம். எவ்வளோ பனி பாருங்கள், செம்ம ஸ்னோ கொட்டியிருக்கு. இப்போ நாங்கள் இறங்க போகிறோம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுனால. எனக்கு இந்த கிளைமேட்டும் பிடிக்குங்க, ஆனால் வெளியில் இந்த டைமில் ஸ்னோ கொட்டுற டைமில் போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்து ரசிக்க வேணாம் பிடிக்கும். பட் இங்கே எங்கள் காண்டோக்குள்ளே வந்து இந்த ஸ்னோலாம் கொட்டுச்சுன்னா அழகாக அவங்களே க்ளீன் பண்ணிடுறாங்கங்க. எங்களுக்கு இந்த ஸ்னோ ஷவலிங் வேலைலாம் கிடையவே கிடையாதுங்க. இதே நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னோ ஷவலிங் நம்மளே தான் பண்ணிக்கணும் இல்லை ஆள் வச்சு நம்ம பண்ணணும். அதுக்கு அவருக்கு பார்த்திங்கன்னா $25 to $30 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களோட ஹவுஸ் கிளீனிங் ஜாப்லேயும் நாங்கள் அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்கள் கம்பெனியில். பட் ஸ்டில் இந்த வருஷம் பெருசாக ஸ்னோ இல்லாதனால அந்த வேலைகள்லாம் பெருசாக வரல எங்களுக்கு. என் பையன் வந்து என்னை ஸ்லோ மோஷனில் ஸ்னோவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுத்திருக்கான். ஆனால் நான் எவ்வளோ டார்க்காக விழுந்திருக்கேன் பாருங்கள். நான் ஏதோ பெரிய ஹீரோயின் மாதிரியோ, அவர் ஏதோ பெரிய டேரக்டர் மாதிரியோ ஸ்லோ மோஷனில் எடுத்து வச்சுருக்காரு என்ன. ஆனால் அதை அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சிங்க உண்மை என்னென்னு. நான் செல்ஃபியில் எடுத்துட்டேங்க. செல்ஃபியில் எடுத்தோன்னே எவ்வளோ பளபளப்பாக தெரியுறேன் பார்த்தீங்களா. ஸ்னோ மழை பெய்யுது, அதை வந்து ஃபோட்டோ பிடிக்கணும்னு கொஞ்சம் நேரம் உங்களுக்காக ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்கேன். நிறைய பேர் வெளியில் வந்து காண்டோவில் பக்கத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஸ்னோ மழை பெஞ்சோன்னே அப்படியே பார்த்து சிரித்து ரசிச்சுட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க மக்கள் ஸ்னோவை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி இல்லைங்க. குளிர் நம்மளால் தாங்க முடியாதுங்க, நம்ம விரச்சிக்குவோம். என் பையன் ஒழுங்காக உள்ளே வந்துடுறேன், நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, அங்கேயே படுத்துட போகிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். மறுபடியும் எப்பயும் போல் நான் உள்ளே வந்துட்டேங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பின்னாடி புல்வெளி இருக்குங்க. எங்களோட பெட்ரூம்லேருந்து பார்த்தா இங்கே பாருங்கள், புல்வெளி இல்லைங்க, ஃபுல்லாக ஸ்னோ வெளி தாங்க இருக்குது. எவ்வளோ ஸ்னோ கொட்டியிருக்கு பாருங்கள் நைட் ஃபுல்லாக. ஆனால் ஃப்ரண்ட் சைடில் எங்களுக்கு ஸ்னோ இருக்காது. இப்போ பார்த்தீங்களா ரூஃப்லலாம் அவ்வளோ ஸ்னோ கொட்டியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட் ஆரம்பித்த நம்மளோட இந்த ஜேர்னி இன்றைக்கி காலையில் வரைக்கும் தொடருது. நம்மளோட நட்புகள் தொடர சுகர்ஸ் லைஃப் ஸ்டைலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய வேலைக்கு கிளம்ப போகிறேன் இன்றைக்கி மார்னிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.